ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம தொடர்ந்து வந்து நிறைய செக்டார்ஸை பற்றி வந்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு வாரமும் போட்டுட்டே இருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்க்காத செக்டார்ஸ் எல்லாம் கூட நிறைய செக்டார்ஸ் எடுத்திருக்கோம். அதில் இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கா, இவ்வளோ லாபம் தரக்கூடிய ஸ்டாக்ஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து டிஃபென்ஸ் செக்டார் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன மாதிரி இருக்குது இதோட ஃபியூச்சர் டிஃபென்ஸுக்கு, இதில் வந்து வேற என்ன ஸ்டாக் எல்லாம் பார்க்கலாம், இதில் முதலீடு பண்ணா நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமா, இதெல்லாம் வந்து கேட்கலாம் அருள்ராஜன் சார் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம் சார். டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும், இந்த செக்டர்ல நான் வந்து முதலீடு பண்ணலாமா, எவ்வளோ பெர்சன்டேஜ் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சார். டிஃபென்ஸ் செக்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பலமான ஒரு செக்டரா மாறிட்டு வருது. குறிப்பா இப்போ மேக் இன் இண்டியா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல டிஃபென்ஸ் அலோகேஷன்ஸ்ல வந்து வரக்கூடிய அந்த பணத்தினுடைய பகுதின்றது இப்போ டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வருது. அதனால அது அவங்களுக்கு ஒரு புதிய பாதையை அமைச்சு கொடுத்துருக்கு. அதனால இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர் வலிமையாக தான் மாறிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பா பப்ளிக் செக்டர், டிஃபென்ஸ் செக்டர், டிஃபென்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே மிக மிக வலிமையாக மாறிட்டு வருது நம்ம பாக்குறோம். அதில் குறிப்பிட்ட சில நிறுவனங்களையும் பார்க்கலாம். இது தனியார் நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் ரெண்டுமே கலந்து பார்க்கலாம். முதல்ல டிஃபென்ஸ் செக்டர்ல நம்ம முதல் நிறுவனமா ஆஸ்ட்ரா மைக்ரோ அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. ஸோ இந்த ஆஸ்ட்ரா மைக்ரோ அப்படின்ற நிறுவனம் தற்போது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அதாவது இது வந்து ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேர்ல முழுசா சொல்றோம். இவங்க வந்து என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, நிறைய டிஃபென்ஸ் ரிலேட்டடான சிக்னல் சிஸ்டம்ஸ், இது வந்து என்ன சொல்றோம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி மைக்ரோவேவ் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஸ்பேஸ், டிஃபென்ஸ், மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவங்க பண்ணி கொடுத்துட்டு வராங்க. அதனால இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம். ஆனா இதுல வந்து பிக் புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ராதாகிருஷ்ணன் அந்தமானி அப்படின்றவங்க கொஞ்சம் பேர்ல கொஞ்சம் விக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்தாலும் கூட, இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக வலிமையாக இருக்கிறத பாக்குறோம். லாபத்தின் அடிப்படையில பார்க்கும்போது தொடர்ந்து இந்த நிறுவனம், அதாவது சென்ற வருடம் இந்த வருடம் பார்க்கும் கிட்டத்தட்ட டபுள் அவங்களுடைய வருமானம் வந்து கூடி இருக்கிறத பார்க்கிறோம். இப்போதைக்கு 306 ரூபாயில வியாபாரம் ஆகி கொண்டு இந்த நிறுவனத்துல ஒரு கவனம் செலுத்தலாம். இந்த நிறுவனத்தை வாங்குறதா இருந்தா இப்ப 366 ரூபாயில இருக்கே வாங்கலாமா அப்படின்னு சொல்லும் போது, இதுல வேணா ஒரு சிறு பகுதியை வாங்கலாம், ஆனா வாங்குறதுக்கு ஒரு சிறப்பான விலை அப்படின்னு நான் சொல்வதாக இருந்தால், இது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வரட்டும். 330 ரூபாய்க்கு இன்னும் ஒரு 30 ரூபா 35 ரூபா இறங்கி வரும்போது இதை நம்ம வாங்குறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்றது ஒரு ஆலோசனை. அதனால முதல் பகுதி அங்க வாங்கும் போது அவங்களுக்கு பிரைஸ் வந்து கம்மிங்களா இருக்கும் அப்படின்றனால. ஸோ ஆஸ்ட்ரா மைக்ரோ அப்படின்ற நிறுவனத்தை பத்தி இப்ப பார்த்தோம். அடுத்தது இன்னொரு நிறுவனம், மிக பலமாக மாறிக்கொண்டே வரக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் அறிமுகமான ஒரு நிறுவனம். நிறைய தமிழ் இதை பத்தி பேசியிருக்கிறோம், பாரத் டைனமிக்ஸ், ஷார்ட்டா பிடிஎல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் அப்படின்றது வந்து சமீப காலங்களில் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கத பாக்குறோம். பாரத் டைனமிக்ஸ் அப்படின்றது இது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ். இது வந்து குறிப்பா மேனுஃபேக்சரிங் கைடட் மிசைல்ஸ் அண்ட் அலைட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, கடந்த 2 வருடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 3 வருடங்கள் கூட எடுத்துக்கலாம், பலமான ஒரு ஏற்றம். இதனுடைய சேல்ஸ் பாத்தீங்கன்னா 1900 கோடியிலிருந்து 2500 கோடி, இப்போ 2023ல் கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் குறைஞ்சிருக்க ஒழிய, பட் இது இன்னும் பலமாக தான் இருக்கு. இந்த 2023 மார்ச்ல கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் கூட மார்க்கெட்ல அது இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இன்னும் ஒரு காலத்தில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1229 ரூபாயில வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. அதுவும் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த கடந்த 2 நாள்ல எங்கிருந்து எங்கே ஏகிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1077 ரூபாயிலிருந்து 1277 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு 200 ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஏற்றம். ஸோ இந்த வளமான ஒரு ஏற்றம் அப்படின்றது இது வந்து நிறைய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது. எங்கேயும் அவசரப்பட்டு போய் இதை துரத்தி வாங்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்க, இதுக்கு வந்து ஒரு நல்ல விலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் இறங்கி வர விட்டு 1050 ரூபா 1060 ரூபா இந்த விலைக்கெல்லாம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் நம்ம வாங்கி வைக்கலாம். ஸோ பாரத் டைனமிக்ஸ் இதுவும் வந்து வரக்கூடிய காலத்தில் மிக வலிமையான ஒரு ஏற்றத்துக்கு தன்னை தயார் பண்ணிட்டு இருக்கு. இப்ப எங்க இருக்குன்னா லைஃப் டைம் ஹைட் இருக்கு. இது எல்லாமே குறிப்பான டிஃபென்ஸ் செக்டர் சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் லைஃப் டைம் ஹைல தான் இருக்கு. இதற்கு அடுத்து நம்ம பாக்குறதுக்கு வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இப்ப 127 ரூபா விலையில வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே கொஞ்சம் அறிமுகமான, ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால எல்லாருக்குமே இந்த பேரை சொன்னாவே தெரியும். எல்லாமே நம்ம வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை பிஇஎல் ஷார்ட்டா சொல்லுவோம்.
128 ரூபாயில வியாபாரம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 1954 இருந்து இந்த நிறுவனம் இருக்கு. ஸோ இந்த நிறுவனம் அப்படின்றது வந்து இதுவும் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான். இந்த நிறுவனம் அப்படின்றதும் எல்லாமே இவங்க பண்றது எல்லாமே டிஃபென்ஸ் செக்டர்ஸ்க்கு மெயினா பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா சிக்னல் சிஸ்டம் எல்லாமே இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த நிறுவனத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது கடந்த 2 வருடங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஏற்புடைய வகையில் தான் வளர்ச்சி இருக்கிறத பார்க்கணும். சேல்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி அவங்களோட லாபம் ஆகட்டும், 2400 கோடியிலிருந்து 2986 கோடிக்கு ஒரு ஏற்றத்தை இருக்கிறத பார்க்குறோம். ஆகவே இது வலிமையாக தான் இருக்கு. இன்னும் மற்றது ஏறின மாதிரி இன்னும் பெருசாக ஏற ஆரம்பிக்கலன்றது முக்கியமான ஒரு விஷயம். அதனால இப்போ 127 ரூபாயில் இருக்கிற இந்த பங்கு ஒரு கவனம் வைக்கலாம். மற்றதெல்லாம் ஸ்கை ராக்கெட் ஆயிடுச்சு, இதுன்னு அந்த அளவுக்கு ஆகல. இந்த பங்கு 127 இருந்தாலும் கூட ஒரு டிப் ஆகும்போது 120-121 வாங்கினா நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். இல்லை இந்த விலையில கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறனாலும் வாங்கிட்டு கீழே வரும்போது இன்னும் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்றது ஒரு ஆலோசனை. இதற்கு அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற இன்னொரு நிறுவனம் வந்து HAL, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மந்த் ஆன் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே போயிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய இந்தியாவினுடைய மிக முக்கியமான இந்த ஏரோஸ்பேஸ் சம்பந்தமான பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் முதன்மையா இருக்கு. அதனால இந்த நிறுவனத்துக்கு கவர்மெண்ட் ஆர்டர்லாம் இங்கதான் வரும். இந்த நிறுவனம் இப்ப 3843 இருக்கே வாங்கலாமா அப்படின்னு சொல்லும்போது வாங்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சிறப்பா ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால் சந்தை இறங்குது, இதுவும் இறங்குது அப்படின்னா அதுக்காக காத்திருக்கணும். இப்ப 3800 ரூபாயில் இருக்கே, இதை வந்து இப்ப கொஞ்சமா வாங்கலாம். ஆனா ஒரு இறக்கம்னு வந்துச்சுன்னா சரசரன்னு இறங்கும். அது எதனால நடக்கும்னு தெரியாது, ஆனா நடக்கும், நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க எதை 3200 ரூபாய்க்கு வாங்கறதுக்கு திட்டமிட வேண்டும். ஒரு 600 ரூபாய் இறங்குச்சுன்னா திஸ் இஸ் அ குட் பை. ஸோ இது வந்து நான் சொல்லிட்டு இருக்கிற முக்கியமான சில நிறுவனங்கள். ஆஸ்ட்ரோ மைக்ரோ பத்தி சொன்னேன், பிடிஎல் பத்தி சொன்னேன், பிஎல் பத்தி சொன்னேன், ஹெச்ஏஎல் பத்தியும் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு 4 நிறுவனங்களை பத்தி நான் இந்த நிகழ்ச்சியில பேசியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு, கொச்சின் ஷிப்யார்டு இருக்கு, அப்புறம் அந்த மசாடக் இருக்கு, பராஸ் இருக்கு, எல்லாம் நிறைய நிறுவனங்கள் இருந்தாலும் நம்ம எவ்வளவு பண்ண முடியும் இல்லையா. சில குறிப்பிட்ட நிறுவனங்களை மட்டும்தான் கையில எடுத்துக்கிட்டு திட்டமிட்டு நம்முடைய போர்ட்போலியோல திரும்பவும் சொல்றோம். இதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தகவல்களாக நீங்க எடுத்துக்கிட்டு நீங்களும் ஆய்வு செய்து உங்களுடைய ஃபினான்சியல் அனலிஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த தகவல் அடிப்படையிலும் நீங்க முடிவு எடுக்கணும். கண்டிப்பா இந்த துறை சார்ந்த உங்களுடைய முதலீடு என்பது 30% மிகாமல் இருக்க வேண்டும். ஒரு நிறுவனத்தில் 10% மிகாமல் இருப்பது நல்லது. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு எஜுகேஷனலா உங்களுக்கு வந்து சொல்றோம், நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. குறிப்பா இல்ல நீங்க பைனான்சியல் வச்சிருக்கீங்கன்னா கூட சார் இதெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் ஓகேவா அப்படின்றத நீங்க அவங்க கிட்டயே கன்சல்ட் பண்ணிட்டு கூட நீங்க முதலீடு பண்ணுங்க. இப்போ இந்த வாரம் பாத்தீங்கன்னா வரும் வாரம் வந்து பேசிக் கிளாஸ் வந்து சண்டே வந்து போகுது. யாரெல்லாம் இன்னும் கூட மார்க்கெட்ல இந்த விஷயம் தெரியல, ஐயோ இது வந்து இந்த விஷயத்த தெரியாம இருக்கமே இவ்வளவு வருஷமா இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த பேசிக் கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணுங்க. பேசிக்ல நிறைய தெரியாத விஷயங்கள் கூட நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்டை பத்தி கத்துக்கலாம். அதே மாதிரி MSM அண்ட் வந்து SFL, MSM-ல உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து வந்துடும். இதுவும் 1 மாச கிளாஸ் அண்ட் SFL-ல நீங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா இருந்தாலும் சரி லாங் டேர்மா இருந்தாலும் சரி இல்ல ட்ரேடரா இருந்தாலும் SFL கிளாஸ் எடுத்துக்கலாம். ரெண்டு கிளாஸுமே வந்து மண்டே வருது. MSM கிளாஸ குறிப்பா நம்ம சேனல் மூலமா புக் பண்றீங்கன்னா உங்களுக்கு சார் சூப்பரான ஆஃபர் வேற கொடுக்குறாரு. ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் இப்போ விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 மாசம் கழிச்சு தான் வரும். ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற நாங்களே வந்து இந்த செக்டர் வந்து தொடல அப்படின்னா இந்த செக்டர் நீங்க விட்டுட்டீங்க மேடம், இது வரையும் இந்த செக்டர் நம்ம தொடல நம்ம சேனல்ல அப்படின்னா எதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வாரம் வந்து அது என்ன செக்டர் அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணி கொடுக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.